ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நுங்கள் அருவி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பப்பாளி தாங்க. பப்பாளியில் ஒரு பேஸ்ட் பேக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம தோட்டத்துலேருந்து விளைந்த பப்பாளியை நம்ம பறிச்சுக்கிறோங்க. இவ்வளோ பழம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது அழகாக கனிஞ்ச பழமும். ஒரு பழத்தை நம்ம எடுத்துக்கிறோங்க. பப்பாளியில் அதிகமான வைட்டமின்ஸ் இருக்குதுங்க. வைட்டமின் சி, வைட்டமின் ஏ நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. பப்பாளியில் பொட்டாசியம், கால்சியம் போன்றவை இருக்குதுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. நம்ம பப்பாளியை இப்போ நம்ம கழுவி அழகாக எடுத்து வச்சுருக்கோங்க. பப்பாளியை பப்பாளியில் பாருங்கள். பப்பாளியில் நம்ம வந்து ஹைப்ரிட்டாக இல்லைன்னா வந்து நினச்ச இயற்கையான விதையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பப்பாளிக்குள்ளே நிறைய விதை இருந்துச்சுன்னா அது வந்துங்க அது இயற்கையானதுங்க. ஹைப்ரிட்னா அப்போ ரெண்டு மூணு விதை தான் இருக்கும் பாருங்கள். இது வந்து இயற்கையானது பாருங்கள், எவ்வளோ அழகாக விதை நிறைய இருக்குதுன்னு. இதை மாதிரி நீங்கள் ஹைப்ரிட்டாக இல்லை ஹைப்ரிட்டானதாக என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாங்க. அதுலேருந்து நம்ம ஒரு துண்டு அழகாக பப்பாளியை கட் பண்ணி எடுத்துருக்கோம். இவ்வளோ பப்பாளி மட்டும் நம்ம போதும். இந்த பப்பாளியை அழகாக நம்ம வந்து மிக்சியில் போட்டு அதை நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாங்க. பப்பாளி சின்ன துண்டாகவே போதும். நம்ம ஃபேஸ் மட்டும்னால அரைச்சா நிறையா வந்துடும். நீங்கள் தண்ணி சேர்க்காமல் அழகாக இந்த பப்பாளியை அரைச்சி எடுத்துக்கலாங்க. பப்பாளியில் இருக்கிற கால்சியம், பொட்டாசியம், வைட்டமின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேஸ்ட்டை நம்ம அழகாக ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாங்க. இது பப்பாளி ரொம்ப கூலிங்கான ஐட்டம். நம்ம சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரிசல்ட்டு செமையாக இருக்கும். இப்போ என்ன கையில் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.